வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் ஒன்று மிஸ்டர் இணையதள வானொலி வழங்கும் மலேசிய செய்திகள் முன்னாள் பிரதமர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீது நேற்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இருநூற்றி முப்பது கோடி வெள்ளி சம்பந்தப்பட்ட இருபத்தி ஐந்து ஊழல் மற்றும் கள்ள பரிவர்த்தனை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவர் லட்சம் ஐந்து வெள்ளி இருநபர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜாமீன் தொகையை கட்டம் கட்டமாக கட்ட நஜீப்பின் வழக்கறிஞர் டான்சி சி முகமது ஷாபி அப்துல்லா அனுமதி கோரியுள்ளார் இன்று பத்து லட்சம் வெள்ளியும் அடுத்த வாரம் மேலும் ஐந்து லட்சம் வெள்ளியும் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார் ரம்பன் கெல்வின் தோட்டப் தமிழ் பள்ளி ஆசிரியை தனலட்சுமி விபத்தில் மாண்டுள்ளார் ஸ்ரெம்பனில் வசிக்கும் பெற்றோரை சென்று கண்ட பின்னர் புரோடோன் சாகா காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்தது இவ்விபத்து நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் கோலப் பிலா ஜாலான் தஜோங் டிபோ என்ற இடத்தில் நிகழ்ந்தது அவரின் காரை கனரக லாரி மோதி தள்ளியது இதில் மற்றொரு காரும் சேதமுற்றது கிலான் பள்ளத்தாக்கை உலுக்கியுள்ள விஷத்தன்மையிலான மதுபான மருந்தி மாண்டவர்களின் எண்ணிக்கை இந்த எண்ணிக்கையில் மேலும் உயரலாம் என்று அஞ்சப்படும் வேளையில் சம்பந்தப்பட்ட வகையைச் சேர்ந்த மதுபான ரகத்தை பறிமுதல் செய்ய போலீசார் மதுபான கடைகளில் அதிரடி சோதனையில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் பரப்பளவை கொண்ட புகிட் ஜாலில் ரப்பர் தோட்டம் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டது இதில் இன்னும் என்று இருப்பது இருபத்தி ஆறு ஏக்கர் மட்டுமே அதிலாவது தங்களுக்கு தரை வீடு கட்டிக்கொடுங்கள் என்று அந்த தோட்டத்து மக்கள் பக்காத்தான் ஹாராபான் அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக போராடுவதாகவும் வீட்டுக்காக தாங்கள் நடந்த இந்த போராட்டம் தங்களோடு முடியட்டும் என்றும் தங்களுடைய பிள்ளைகள் இனியும் போராட வேண்டாம் என்று அவர்கள் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பில் புக்கிட் ஜாலில் தோட்டத்து பிரதிநிதிகள் கூட்டரசு பிரதேச அமைச்சர் காலித் சாமாட்டை சந்தித்து பேசினா் இதையடுத்து அவர் அத்தோட்டத்து மக்களின் கோரிக்கையை அரசாங்கம் விரைவில் பரிசீக்கும் என்று நம்பிக்கை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோட்டத்தில் வாழையடி வாழையாக வாழ்ந்து வந்தவர்களில் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் தங்களுக்கு தரை வீடு கட்டிக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் அங்கிருக்கும் ஆலயம் இடுகாடு புக்கிட் ஜாலில் தோட்டப்பள்ளி ஆகியவற்றை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிடுமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனா் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒராம் தேதி கோலாலம்பூர் மன்றம் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருந்ததாகவும் முந்தைய தேசிய கூட்டணி அரசாங்கம் நம்பிக்கை தருவது போல் தந்து தங்களை ஏமாற்றிவிட்டது என்றும் இந்த புது அரசாங்கமாவது தங்களது போராட்டத்தை நல்லபடியாக முடித்து வைக்கும் என்று நம்புவதாகவும் புக்கிட் ஜாலில் தோட்ட மக்கள் தெரிவித்துள்ளனா் சமூக ஊடகங்களில் ஆட் ஹருன் என்று பிரபலமாக அழைக்கப்படும் மூத்த வழக்கறிஞர் அசார் ஹருன் தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஜூலை முதலாம் தேதி பணி ஓய்வு பெற்ற தத்தோஷி முகமது ஹசிம் அப்துல்லாவுக்கு பதிலாக ஐம்பத்தி ஆறு வயது அசார் இப்பதவியை ஏற்கவிருக்கிறார் அரசியலமைப்பின் நூற்றி பதினான்காவது சட்டத்தின் முதலாம் பிரிவின்படி அசாரை நியமித்து உள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலர் தத்தோத்ரி இஸ்மாயில் பாக்கர் தெரிவித்துள்ளார் அதற்கு மாமன்னரின் ஒப்புதலும் கிடைத்துவிட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அசார் மலையாய் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர் என்றும் இதையடுத்து அவர் லண்டனில் கிங்ஸ் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை முதுகலை பட்ட கல்வி பயின்றார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த அசார் தேர்தல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஏழாவது பிரதமராக துன் மகதீர் பதவி ஏற்பதை பார்த்த அந்த நொடியில் மகாதீரின் இடத்தில் நான் இருந்திருக்க வேண்டியவன் என்ற எண்ணம் தனக்கு தோன்றியதாக பிகேஆர் தேசிய தலைவர் ததோத்ரி அன்வார் இப்ராஹிம் ஒப்புக்கொண்டுள்ளார் சிங்கப்பூரில் பல்கலைக்கழக மாணவர்களுடனான கருத்துக்கள நிகழ்ச்சியில் துன் மகாதீர் பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்ட சமயத்தில் தங்களுக்கு என்ன தோன்றியது என்று மாணவர் ஒருவர் கேட்டபோது அன்வார் இவ்வாறு பதிலளித்ததாக சேனல் நியூஸ் ஆசியா வெளியிட்டுள்ளது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஹாரஃபானுக்கு கிடைத்த வெற்றி என மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் அதே சமயம் தனிப்பட்ட முறையில் பார்க்கும் போது நான் தானே பிரதமராக ஆகியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது உண்மை என்று அன்வார் நேர்மையாக குறிப்பிட்டிருந்தார் முன்பு துன் மகாதீர் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அன்வார் துணை பிரதமராக இருந்தார் அப்பொழுதுதான் அன்வாரை துன் மகாதீர் பதவியை விட்டு வெளியேற்றினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் இணைந்தனர் பக்கத்தான் ஹாரபானின் மூலம் கடந்த பொது தேர்தலில் தேசிய முன்னணியை வீழ்த்தினர் இந்த வெற்றியை அடுத்து துன் மகாதீர் பிரதமரானார் பேரரசர் அன்வாருக்கு பொது மதிப்பு வழங்கியதை அடுத்து அன்வார் சிறையில் இருந்து வெளியேறினார் நான்கு மாத ஓய்விற்கு பின் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி போட்டிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலிலும் அன்வார் போட்டியிடவிருக்கிறார் இடைத்தேர்தலில் அன்வார் வெற்றி பெற்றார் அவர் எம்பியாக மீண்டும் நாடாளுமன்றத்தில் காலடி எடுத்து வைப்பார் என பெரிதும் நம்பப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அன்வாரிடம் பதவியை ஒப்படைப்பேன் என துன் மகாதீர் கூறியிருந்தார் அதற்கு ஏதுவாக அன்வாரின் இந்த அரசியல் பயணம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மலேசிய ரிங்கெட்டுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினேழு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகளாக இருந்து வருகிறது மலேசியாவில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரிங்கெட் ஐம்பத்தி ஏழுக்கு விற்கப்படுகிறது கிராம் தங்கம் ஏழு ரிங்கெட்டுக்கும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு நமது மிஸ்டர் இணையதள வானொலியின் செய்திகள் வாசிப்பவர் இப்ராம் பெனாசிர் தேச விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக டெல்லியில் சீன உளவாளியை போலீசார் கைது செய்தனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஃபியானில் மூன்று சிறப்பு போலீஸ் படை அதிகாரிகள் ஒரு காவலர் திடீரென மாயமாகி உள்ளதால் அவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த இரண்டு பேரை போலீசார் என்கவுண்டர் செய்வதற்கு முன் பத்திரிகையாளர்களை வரவழைத்து என்கவுண்டரை வீடியோ பதிவு செய்ய அனுமதி வழங்கியுள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் நரேந்திர சிங்கின் மகன் அரசு தங்களது குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் ரஃபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் கூறிய கருத்து தவறானது என்று ராணுவ அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது ரஃபேல் போர் விமான ஊழல் தொடர்பாக ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் சிறு சேமிப்பு திட்டங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவற்றுக்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு தற்போது உயர்த்தியுள்ளது காவலாளி ஒரு திருடன் என்று பிரதமர் மோடியை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் குஜராத்தில் உள்ள கிர் வனப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கடந்த பத்து நாட்களில் மட்டும் பதினோரு சிங்கங்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஃபேல் போர் விமான விவகாரத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு கோமாளி இளவரசர் என மத்திய நிதிமந்திரி அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார் புனே நகரில் ஓரின சேர்க்கைக்கு மறுப்பு தெரிவித்த வாலிபரை கத்தியால் குத்திய நபரை மகாராஷ்டிரா மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் காவிரி ஆற்றில் கழிவுகள் கலப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் எட்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்திய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் இருமடங்காக ஐந்து லட்சம் கோடி டாலர் அளவுக்கு உயரும் என பிரதமர் மோடி கூறினார் ஓணம் பம்பர் லாட்டரியில் ஏழை பெண்ணுக்கு ரூபாய் பத்து கோடி பரிசு விழுந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநில உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அம்மாநில பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்று எண்பது பேர் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது முத்தலாக் பிரச்சனைக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தது போல ராமர் கோவில் கட்டவும் அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என மத்திய பாஜக அரசுக்கு சிவசேனா கோரிக்கை விடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரிகள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளது மிகவும் சிறப்பான செய்தி என அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் கருத்து தெரிவித்துள்ளது தான்சானியா நாட்டில் உள்ள லேக் விக்டோரியா எனும் ஏரியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி நான்கு பேர் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் நட்பு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்கள் மீதான வரி விதிப்பின் அளவை குறைப்பதற்கு சீனா முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டில் செபு தீவில் பெய்த பலத்த மழையினால் நாகா நகர பகுதியில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டதில் நான்கு பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் மேரிலாண்டு மாநிலத்தில் உள்ள மருந்து தயாரிக்கும் ஆலையில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் வீடு மற்றும் கடையில் வேலை செய்ய இந்தோனேஷியர்கள் விற்பனைக்கு என விளம்பரம் செய்த நிறுவனத்தின் அங்கீகாரத்தை தடை செய்துள்ள சிங்கப்பூர் அரசு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது செவ்வாய் கிரகத்தை ஆராய நாசா அனுப்பிய கியூரியாசிட்டி ரோவர் விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேமித்த தகவல்களை அனுப்ப முடியாத நிலையில் உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் நெதர்லாந்து நாட்டில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற கார்கோ சைக்கிள் மீது ரயில் மோதிய விபத்தில் நான்கு சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி குறித்து வாட்ஸ்அப்பில் அவதூறு பரப்பியதாக முன்னாள் பெண் எம்எல்ஏ சரஸ்வதியை நாமக்கல் போலீசார் கைது செய்தனர் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நாளை நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் பழனிசாமி துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் முதலமைச்சரின் சாதியை குறிப்பிட்டு பேசியது வன்முறையை தூண்டக்கூடியது என்று கருணாஸ் மீது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி வேலூர் ஜெயிலில் இருந்து மூன்று பெண் கைதிகள் உட்பட மேலும் முப்பத்தி இரண்டு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் இரண்டு அணு உலைகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் இரண்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது காந்தி கொலை வழக்கு கைதி சாந்தன் மத்திய உள்துறை மந்திரி ராஜ்நாத் சிங்கிற்கு உருக்கமான கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் தேச நலனுக்காக கடுமையான முடிவுகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பெட்ரோல் விலை லிட்டருக்கு பத்து காசுகள் உயர்ந்துள்ளது இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு ஆக உள்ளது டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை இன்று ஒரு லிட்டர் டீசல் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி பத்து காசிற்கு விற்பனையாகிறது இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாகவும் எட்டு கிராம் இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை இன்று நாற்பது புள்ளி பத்து காசுகளாக உள்ளது ஒரு கிலோ வெள்ளியின் விலை நாற்பதாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம் இருபத்தி நான்கு மணி நேர இணையதள வானொலியை கேட்டு மகிழ உங்கள் மொபைலில் உள்ள பிளேஸ்டோரில் எம் ஆர் டாட் சிகச்சி தமிழ் எஃப் எம் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கேட்டு ரசிக்கலாம் செய்தி அறிக்கையை கேட்டீர்கள்